மட்டக்களப்பு கொக்குவில் மற்றும் மட்டு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசத்தில் போட்டியிருந்த ஆறு வீடுகளை உடைத்து அங்கிருந்து பணம் தங்க நகைகள் மடிக்கணனி மற்றும் மின் மகரணங்களை திருடி வந்த பதினான்கு வயதுடைய சிறுவன் ஒருவனுடன் இருவரையும் திருட்டு பொருட்களை வாங்கி நான்கு பேர் உட்பட ஆறு பேரை கைது செய்துள்ளதுடன் திருடப்பட்ட பொருட்களை மீட்டுள்ளதாக கோக்குவில் போலீசார் தெரிவித்தனர் கோகோவில் போலீஸ் பிரிவில் உள்ள பனிச்சேடி பிரதேசத்தில் கடந்த முதலாம் திகதி தொடக்கம் நான்காம் திகதி வரை அந்த பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பூட்டியிருந்த நான்கு வீடுகளின் கூரை மற்றும் எண்ணல் கதவுகளை உடைத்து அங்கிருந்த நான்கு மடிக்கணினி கையடக்க தொலைபேசிகள் தங்க ஆபரணங்கள் மற்றும் பெறுமதியான மின்சார உபகரணங்கள் திருடு போயுள்ளது இது தொடர்பாக கொக்குவில் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் பி சசீந்திராவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து மாவட்ட சிரேஸ்ட போலீஸ் அத்திய கட்சகர் எதிரிமான வின் ஆலோசனைக்கமைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏ கே பி விமலரத்ன வின் வழிகாட்டலில் சம்பவ தினமான திங்கட்கிழமை பெரும் குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் கொக்குவில் போலீஸ் நிலையத்தை அண்மித்த பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் மற்றும் இருபத்தி ஐந்து வயது கைது இதில் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த நான்கு வீட்டை உடைத்தது திருடியதுடன் மட்டக்களப்பு நகர் கண்ணகி அம்மன் ஏழாம் குறுக்கு வீதியில் உள்ள போட்டியிருந்த வீடு ஒன்றை கடந்த ஐந்தாம் தேதி உடைத்து அங்கிருந்து ஒரு பவுன் தங்க சங்கிலி மூன்று தோடுகள் கையடக்க தொலைபேசிகள் திருடியதுடன் பார்வீதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து மரம் மரம்வட்டு மின்சார உபகரணம் மற்றும் மின்சார உபகரணங்களை திருடியதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து திருடிய பொருட்களை மீட்டதுடன் திருடிய மடிக்கணினிகள் தண்ணீர் மோட்டார் மற்றும் தங்க நகைகளை வாங்கிய காத்தான்குடி சத்திரகுண்டான் கொக்குவில் பிரதேசங்களைச் சேர்ந்த கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் மற்றும் பழைய இருப்பு விற்பனை நிலையம் நகைக்கடை போன்ற கடை முதலாளிகள் நான்கு பேரை திருட்டுப் பொருளை வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் போது திருட்டில் ஈடுபட்ட பதினான்கு வயது சிறுவன் உட்பட இரண்டு பேரையும் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறும் திருட்டுப் பொருட்களை வாங்கிய கடை முதலாளிமார்களான நான்கு பேரையும் நீதவான் பிணையில் விடுவித்தார் மறக்காம ஏப்ள ஹெச்டி கனடா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாள வேறொரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்